தமிழ்நாட்டில் மேலும் 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இதனால தமிழ்நாட்டில் கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கு. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வருது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களின் எண்ணிக்கை 29 இருந்துச்சு. மதுரையைச் சேர்ந்த நபர் கொரோனாவால இருந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு இறந்தவங்களின் எண்ணிக்கை 1 இருந்துச்சு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மேலும் 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கு. மதுரை, ஈரோடு, சென்னையைச் சேர்ந்த தலா 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இவங்கள தாய்லாந்துல இருந்து வந்தவர்கள் கூட தொடர்புல இருந்த 2 கொரோனா பாதிக்கப்பட்டு இருக்கு. அதே போல மதுரையில கொரோனாவால உயிரிழந்த 54 நபரின் குடும்பத்தினர் 2, சென்னையில கொரோனா வந்தவர் கூட பழகிய 2 தொற்று ஏற்பட்டு இருக்கு. இவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்தியாவில இதுவரைக்கும் கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை 700 தாண்டி இருக்கு. மற்ற நாடுகளில் வேகமா கொரோனா வைரஸ் பரவிட்டு வர நிலையில இந்தியாவில அதை கட்டுப்படுத்த என்ன முயற்சி எடுத்துட்டு வந்தாலும் தொடர்ந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களின் எண்ணிக்கை அதிகரிச்ச வண்ணமே இருக்கு. இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1-2 பேர்கள் ஆங்காங்கே போதிய விழிப்புணர்வு இல்லாமல் கவனக்குறைவின் காரணமாக அஜாக்கிரதையாக செயல்படுவதையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒருவர் இந்த தொற்றை அவர்கள் பற்றி கொண்டால் அது தொற்று தொடர் தொற்றாக வந்துவிடும் என்ற காரணத்தினாலே தான் கடுமையாக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில், ஏனென்றால் அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வழிகாட்டுதின்படி கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில பொதுமக்கள் தங்களை இக்கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அரசின் அறிவுரைகள் பின்பற்றுவதோடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் என்ன நான் மேலேயா